தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 131 காவல்துறை சீருடை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை, சிறைத்துறை, ஊர்காவல்படை, விரல் ரேகை பிரிவு மற்றும் தடய அறிவியல் துறையில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தமிழக முதலமைச்சரின் அண்ணா பதக்கங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதக்கங்கள் பெறுகின்றவர்களுக்கு அவரவர் பதவிக்கு ஏற்றவாறு வெண்கலப் பதக்கம் மற்றும் ஒட்டுமொத்த மானியத் தொகை அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக முதலமைச்சரின் வீரதீர செயலுக்கான தீயணைப்புத்துறை பதக்கம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரி வீரராஜ், தீயணைப்பு வீரர் செல்வம் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் நடைபெறவுள்ள விழா ஒன்றில் முதலமைச்சர் பதக்கங்களை வழங்குவார் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது.